ரொம்ப அருமையான ஒரு நல்ல நேரம் இது பத்திரிகையாளர்கள் ஊடகவியல் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தில் வந்து என்னை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடிக்கணும் உங்களுக்கா வேண்டிய இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சாமியார் கேரக்டர் சொன்னார் சாமியார்களை பற்றி நிறைய நாங்கள் மேடையில எல்லாம் பேசியிருக்கோம் மேடையில் பட்டிமடம் இருக்கப்போ ஒரு பேச்சாளர் திடீர்னு ஒரு கேள்வி ஏட்டேன் நித்தியானந்தாவுக்கும் விவேகானந்தருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன் டக்குன்னு நான் நடுவர் ஐயா நித்தியானந்தாவுக்கும் விவேகானந்தாவுக்கும் என்ன வித்தியாசம் நான் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிடுவேன் ஏன்னா விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஜீன் அவர் நித்தியானந்தா ஒரு அவர் எப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும் இந்த ரெண்டு பேரும் இணைச்சி ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் நான் ஒரு நடுவரை எப்படி பதில் சொல்ல முடியும் டக்குன்னு இதுதானே எங்களுக்கு பொழப்பேன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னு அதுக்கு ஒரு பதில் உடனே ஒரு பதில் சொன்னேன் விவேகானந்தர் அவருடைய சீடர்களால் அவர் பிரபல்யமானார் நித்யானந்தா சீடிகளால் பிரபல்யமானார்னு உடனே எல்லாம் இதே மாதிரி தான் கைத்தட்டு உடனே நான் சீடருக்கு பெண்பால் சீடி கிடையாது சீடினா காம்பேக்ட் டிஸ்கு அப்படின்ட்டேன் நான் உடனே அதுக்கு ரசிகர்கள்ட்ட ஒரு பெரிய வரவேற்பு சாமியார்களில் பல வகை இருக்குது நீங்களும் பத்திரிக்கையில் பல வகையான சாமியார்களை பார்த்துருப்பீங்க குவாட்டர் சாமியார் குவாட்டர் அடிச்சுட்டு மக்களுக்கு நல்லது சொல்லுவார் அப்படி ஒரு சாமியார் இன்னொரு விளக்கமார் சாமியார்ன்னு ஒருத்தர் இருக்கார் கையில் இந்த பக்கம் தென்னை விளக்கமாரி இங்கிட்டு ஈச்சை விளக்க மாற வச்சு அதை நெத்தியில் அடிச்சடித்து நல்லது சொல்லிகிட்டு இருப்பார் அவருக்கு பேர் விளக்கமார் சாமியார் இன்னொரு சாமியார் எங்கள் ஊரில் இருக்கார் சாக்கடை சாமியார் சாக்கடையிலே தான் உட்காந்துருப்பார் அவர் அவரை தேடி நிறைய பேர் வந்து நல்லது கேட்டு போவாங்க சாக்கடை சாமியார் அதே மாதிரி பல வகையான சாமியார்கள் இருக்காங்க இன்னும் சில பேர் நெத்தியில் உதச்சி குறி சொல்கிற சாமியார் இங்கே வாங்கணுன்னே தலையை கட்டணுன்னே ஓங்கி மூஞ்சியில் ஒரு உத உதச்சி வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு அப்படியா ரொம்ப சந்தோஷம் சாமி இந்த உதையை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பசுநேரி வந்தேன்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாமியார்கிட்ட உதை வாங்கி நல்ல கருத்து வாங்கிட்டு போனேன் சாமியாருங்க பல வகையான சாமியார்கள் இருக்காங்க டான்ஸ் ஆடி குறி சொல்கிறவங்க இன்னொரு சாமியார் இருக்கார் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பார் எங்கள் ஊரில் வெறும் ஒரு அஞ்சு சிகரெட்டு குடித்தோன்னே அப்படியே பார்ப்பார் உன் மகனுக்கு பொண்ணு கிடைக்கும் போய்ட்டு வாடா அப்படின்னாரு சிகரெட்டுக்கும் அவர் மகனுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் ஆனால் அவன் கிடச்சுன்ற நம்பிக்கையோடு போவாங்க சிகரெட்டு குடிக்கிற சாமியார் மௌன சாமியார் ஒன்றுமே போடாத சாமியார் இருக்கார் ஒருத்தர் இருந்தார் இறந்துட்டார் எங்கள் ஊர் பக்கத்தில் கசவனம்பட்டி சாமியார் அவரை பார்க்குறதுக்கு பெண்கள் தான் நிறைய பேர் வருவாங்க அப்படி தான் உக்காந்துருப்பார் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களே வராது அவர் முன்னாடி நின்றுவார் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க பல வகையான சாமியார்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கான் ஆனால் எனக்கு ஒரு சாமியார் கேரக்டரை நம்ம டைரக்டர் கொடுத்துருக்காரு சாமியார் கேரக்டரை லியோனிக்கு கொடுத்து இது அவன் எப்படி நடிக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு என்னை திட்டம் போட்டு அந்த கேரக்டரை அனந்த சரண் சார் கொடுத்துருக்காரு